குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், பொது வாழ்வில் ஊழல், சோஷியல் இஷ்யூஸ் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம 3 மார்க்ஸ் வந்து பார்த்தோம். நான் தரது மட்டும் தான் 3 மார்க்கா 8 மார்க்கா அப்படி தான் பார்த்தா, அப்படி தான் இல்லை. இது வந்து ஒரு 50% தான், இன்னும் 50% இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து டே டூ ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3 மார்க்ஸ் படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஒரு மினிமம் லெவல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இது வந்து இங்கே தான் கவர் ஆகுது, குரூப் டூ மெயின் சிலபஸில். இப்போ வந்து இதில் 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஏன்னா நமக்கு சிலபஸில் டைரக்ட் வார்த்தை தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டைரெக்டாக கொடுத்துருக்கிற வார்த்தைக்கு மெயினாக உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்கணும்னு. ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரெண்டுமே சிலபஸில் டைரெக்டாக இருக்குது, இதான் நம்ம பார்க்க போகிறோம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இதை வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் நல்லாவே படிச்சிருப்போம், அதே தான் மெயின்ஸ்லேயும். என்னென்னா, கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான். அது மட்டும் இல்லாமல் நான் நாளைக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், 8 மார்க்ஸ் எப்படி வந்து ஆன்சர் ஷீட்லாம் ஆன்சர் பண்ணணும்னு. இந்த கொஸ்டின் வச்சே நான் வந்து ஆன்சர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் வந்து இப்போ நான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறது அப்படியே தான் பண்ணணும் தான் இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட பண்ணலாம். நான் அதை வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய கண்காணிப்பு ஆணையம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாக்ஸ் விஜிலன்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அப்பாக்ஸ்னால் என்னென்னா, இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இவங்க தான் உயர்ந்த அளவுக்கு வந்து சிபிஐக்கும் மேலே வந்து எல்லா கண்காணிப்பையும் எடுப்பாங்க. ஸோ உச்சபட்ச கண்காணிப்பு நிறுவனம் இவங்க தான். இது வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு 8 மார்க்கு 15 மார்க் அதெல்லாம் எழுதும்போது அதை பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எழுதிட்டு, அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் அது வந்து எப்போ உருவானுச்சு, எந்த கமிட்டி படி உருவானுச்சு, அண்ட் ப்ரெசண்ட், அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன் எழுதிருங்க. நெக்ஸ்ட் அதோட ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக கொஞ்சம், அது எப்போ உருவானுச்சு அதெல்லாம். அதுக்கடுத்தது வந்து அதோட அமைப்பை பற்றி எழுதணும், காம்போசிஷன், அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட லிமிட்டேஷன்ஸ், இதே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின் தான் இருந்தால் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ஆன்சரை வந்து இந்த ஆர்டரில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1964 தான் சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் சிவிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை ஸ்டார்டிங்கில் கொண்டு வரும்போது இதுக்குன்னு வந்து சட்ட அந்தஸ்து தான் கிடையாது. 2003 தான் பார்த்திங்கன்னா இதுக்கான சட்ட அந்தஸ்து வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ். ஸோ இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம், ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ். இதெல்லாம் வந்து சிவிசி சிஏஜி வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் கவர் ஆகுது. அதனால் நீங்கள் இங்கே படிக்கிறது எதுவுமே டைம் வேஸ்ட்டு தான் எதுவுமே கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆக தான் போகுது. ஸோ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பர்டன் தான் இது பண்ணிக்க தேவையில்ல, ப்ரிலிம்ஸை 100% ஃபோக்கஸ்டாக பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு மெயின்ஸை பற்றி ஒரு தெளிவுக்காக தான் இந்த இப்போ நம்ம பண்ணுற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா இதோட காம்போசிஷன், இதோட அமைப்பு, அமைப்புனே எழுதலாம், கட்டமைப்புனே எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டி மெம்பர் கமிஷன். இதில் வந்து இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜிலன்ஸ் கமிஷனர், அதுக்கப்புறம் வந்து நாட் மோர் தென் 2 விஜிலன்ஸ் கமிஷனர் கொடுத்துருக்காங்க. 2 அமைச்சருக்கு, அதாவது 2 உறுப்பினருக்கு மேற்பட்டவங்க இருக்கக்கூடாது, இதுதான் இதனுடைய அமைப்பு. இதனுடைய ப்ரெசண்ட் சேர்மன் யாராக இருக்காங்கன்னா சுரேஷ் என் பட்டேல் தான் இருக்காங்க. இது வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் பார்வையில் கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் விஜிலன்ஸ் கமிஷனர் யார் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுறாங்க. அண்ட் இவங்களுடைய டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம், மேக்ஸிமம் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்டாஃப்ஸ்னாலே வந்து 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் தான் படிப்போம். இதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னா 5 இயர்ஸ் ஆர் 62 இயர்ஸ்னு படிப்போம். ஆனால் இவங்களுடைய டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் தான் இருக்குது, அண்டு 65 இயர்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து இருக்கலாம், 4 வருடங்கள் அல்லது 65 வயது வரை அவங்க வந்து இருந்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அதுக்கடுத்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதணும்னு. இவங்க வந்து என்ன விஜிலன்ஸ், விஜிலன்ஸ்னாலே வந்து காஷியஸாக இருக்கிறது தான்.
ஸோ கம்ப்ளைண்ட்ஸ், கரப்ஷன் இந்த மாதிரி இதை தான் வந்து இவங்க வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. யார்கிட்டேருந்து வர கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், லோக்பால், அதுக்கப்புறம் தவறான செய்கைகள் பற்றிய தகவல் தருபவர், விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தர கம்ப்ளைண்ட்ஸ் தான் எடுத்து இவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சின்னு கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாது. சிவிசி, சிபிஐ மூலமாகவோ அல்லது அரசு அலுவலகங்களில் உள்ள தலைமை கண்காணிப்பு அதிகாரிகள் மூலமாகவோ விசாரணையை மேற்கொள்ளும். இவங்க வந்து இதுக்காக தான் அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு இல்லை, சிபிஐ மூலம் சிபிஐகிட்ட ஒரு கேஸ் போய்கிட்ட வருது, அதை வந்து அவங்களால எடுத்து முடிக்க முடியலன்னா இவங்கள்ட்ட வரும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து எல்லாமே பண்ணிட மாட்டாங்க. ஆனால் இவங்க தான் வந்து உச்சபட்சம். இப்போ எப்படி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு விஷயம் கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், அந்த மாதிரி தான் சிவிசியும். இவங்க வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த ஊழல் தடுப்பு சட்டம் 1988, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, அது கீழே தான் வந்து பப்ளிக் சர்வன்ஸ் தான் தப்பு பண்ணாங்கன்னா இவங்க வந்து என்கொயர் பண்ணுவாங்க. அண்டு இவங்களுடைய மற்ற வேலை தான் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கமிஷனாக இருந்தாலும் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க, ஆண்டு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அண்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இதெல்லாம் நம்ம வந்து எழுதணும், மெயினான இதை தான் மெயினாக சொல்லிடணும். அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து கரப்ஷன் அதெல்லாம் இல்லாமல் ஒரு கரெக்டான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறது, மேம்பாடுகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் தான் கொண்டு எழுதணும். தமிழில் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் வராத அளவுக்கு தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இவங்களுடைய வரம்புக்குட்பட்டவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து ஒரு பவர்லெஸ் ஏஜென்சி அண்டு ரிலேட்டிவ்லி இண்டிபெண்ட், இவங்களுக்கு வந்து அப்படியே 100% ஃப்ரீடம் தான். இவங்க வந்து ஒரு உச்சபட்ச அமைப்பாக இருந்தாலும், இப்போ சுப்ரீம் கோர்ட்டே உச்சபட்ச அமைப்பாக இருந்தாலும் அவங்க வந்து நிறையா கண்ட்ரோல் வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி இதில் தான் நிறைய கண்ட்ரோல் வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் 100% வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க விடுறதில்லை. இவங்க வந்து ஒரு அட்வைசரி பாடியாக தான் இப்போ வரைக்கும் ட்ரீட் பண்ணுறாங்க, இவங்களே 100% ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துறது அந்த மாதிரி தான் இல்லை. ஸோ இதுதான் ஓரளவுக்கு சிவிசி பற்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் உங்கள் நோட்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இதெல்லாம் மெயினான பாயிண்ட்ஸ்ட்டு நாங்கள் கொடுக்கறது. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, சிஏஜி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, எப்படி சிவிசியில் வந்து விஜிலன்ஸ், விஜிலன்ஸ்னால் வந்து இந்த மாதிரி என்கொயர் பண்ணுறதா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அவங்களுக்கு இருக்கோ, அதே மாதிரி இவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிஏஜியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வேலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆடிட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னு தனியாக ஆடிட்டர் தான் கிடையாது, சிஏஜியை தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எல்லா இதே எடுத்தாலும் தனித்தனியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தனி, ஸ்டேட் கவர்மெண்ட் தனின்னு பிரிவாங்க, ஆனால் சிஏஜியை பொறுத்த வரைக்கும் இவங்களே தான் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுறாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் தான் முக்கியம், சீஃப் கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் முக்கியம். இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து கேட்கலாம், யார் வந்து சீஃப் கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படி தான். ஸோ இவங்க வந்து ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஹெட்டாக வந்து இருக்காங்க. இவங்க வந்து பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு கணக்கு காட்டும் பொறுப்பு. இவங்க தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் எடுத்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க தான் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு அந்த மந்த் எண்ட் வந்து ஓகே இதை தான் கரெக்டாக செலவு பண்ணியிருக்கோமா, எதில் வந்து குறை இருக்குது, யார் வந்து அதிக செலவு பண்ணியிருக்கா, ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்களுடைய வேலையை வந்து செய்வாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிரீஷ் சந்திர மர்மு, இந்தியாவின் தற்போதைய சிஏஜி வந்து கிரீஷ் சந்திர மர்மு. ஸோ இவங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 148, 149, 150, 151, இதை தான் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க கரெக்ஷன் பண்ணுறவங்க. ஸோ ஆர்டிகல் 148 வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட், ஊத், கண்டிஷன்ஸ் இதான், நியமனம், உறுதிமொழி, சேவை நிபந்தனைகள், அதுக்கப்புறம் 149 டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ், கடமைகள், அதிகாரங்கள், அண்ட் 150 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது
பிரசிடெண்ட் வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து இவங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த ஃபார்மில் தான் இவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரசிடெண்ட் அட்வைஸ் படி இவங்க வந்து நடந்தாகணும். அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 151 வந்து பிரசிடெண்ட்டுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுறது. இங்கே வந்து பிரசிடெண்ட்டோட அட்வைஸ் படி இங்கே வந்து சப்மிட்டிங் ரிப்போர்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து நான் ஏன் இதுக்கு வந்து நோட்ஸ் தரலன்னா, நான் நோட்ஸ் தான் நீங்கள் சிம்பிளாக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த இதை கூட கவனிக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோவாக எடுக்கிறது. கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் இதானாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம், நான் வந்து சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி ஒரு 1 hour இல்லை 1/2 hour தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஸோ இந்த வீடியோ கவனிக்க ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நிதானமாக கவனிச்சு தான் ஆகணும். அண்டு இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஆர்டிக்கல் 148 to 151 இவங்க வருவாங்க. அரசியலமைப்பு சட்டம் அது மூலமாக இவங்களுடைய டியூட்டிஸ் பவர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு ஆக்ட் வந்து சொல்லியிருக்காங்க, 1971 ஆக்ட், சிஏஜிக்கான ஆக்டு. ஸோ இவங்க வந்து அதாவது இவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறதா இதெல்லாம், 2007 ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் 1971 ஆக்ட்ஸ், இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன ஆடிட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் கன்சாலிடேட் ஃபண்டு, அதாவது இந்தியாவோட கன்சாலிடேட் ஃபண்டு, யூடி, ஸ்டேட்டு, எல்லாரோட இதுவும், மாநிலம், அப்புறம் மத்திய அரசு, யூனியன் அரசு, எல்லா இதுக்கும் இவங்க தான் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. அண்ட் தென் நம்மளுடைய கண்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸு, அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுறாங்க. அவசர நிதி மற்றும் பொது கணக்கு, அதனுடைய இதை வந்து ஆடிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மற்ற பிஸ்னஸ் ரிலேட்டட், ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், ப்ராஃபிட் லாஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இவங்க தான் எடுத்து பண்ணுறாங்க. இதில் நான் ஹைலைட் பண்ணலை. ஸோ இதில் வந்து பாருங்கள், உற்பத்தி, லாபம் மற்றும் இழப்புகள், வர்த்தகம் எல்லாமே இவங்க தான் வந்து ஆடிட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதான் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, அதாவது கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் பொழுது தொடர்புடைய சட்டங்கள் மூலம் மத்திய அல்லது மாநில வருவாயில் இருந்து கணிசமாக, இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும் இல்லை, இதை வந்து உங்களால் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுக்க முடிஞ்சாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். மெயினான அந்த வார்த்தைகள் மட்டும் இருந்தால் போதும். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து ஒரு ப்ரீஃபாகவும் கொடுத்துருக்கேன். நான் ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது நான் வந்து காட்டுறேன் எப்படி எப்படி தான் நம்ம வார்த்தைகள் கொடுக்கணும்னு. அண்ட் தென் இவங்க வந்து லோக்கல் பாடிஸ்க்கும் வந்து பிரசிடென்ட், கவர்னர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புக்கும் இவங்க வந்து ஆடிட் பண்ணலாம். இவங்களும் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் வந்ததுக்கப்புறம் பிரசிடெண்ட் வந்து மறுபடியும் பார்லிமெண்ட், ஃபஸ்ட்டு வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் வரும், பார்லிமெண்ட்டு தான் சிஏஜிக்கு போகும், சிஏஜிலேருந்து அகெயின் பிரசிடெண்ட்டுக்கு போகும், மறுபடியும் வந்து இவர் வந்து பார்லிமெண்ட்டை ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதான் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வந்து கவர்னருக்கு இதை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஜென்ரலாக இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, கைடு, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபிலாசபர் ஆஃப் த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியும் வந்து பார்லிமெண்ட்டோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க ஓவரால் அக்கௌண்ட்ஸை வந்து பார்க்குறாங்க. சிஏஜி வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் வந்து பப்ளிக் சில குறிப்பிட்ட இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாக, கைடாக, ஃபிலாசபராக இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழுவின் வழிகாட்டியாகவும் நண்பராகவும் தத்துவ ஞானியாகவும் செயல்படுகிறது. ஸோ சிஏஜியோட இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 6 years or 65 years, ஸோ அது வரைக்கும் வந்து இருந்துக்கலாம். ஜென்ரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹை லெவல் அஃபிஷியல்ஸ்க்கு தான் இந்த டேர்ம் தான். அண்டு இவங்களுக்கான ரிமூவல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி தான் கிடையாது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ சாத்தியமானது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு தான் இவங்க, அதனால இவங்களுக்கு வந்து அதிகளவு இண்டிபெண்டன்சி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட சேலரி, சர்வீஸ் கண்டிஷன் இதுவும் எப்போவுமே மாறாது. ஈவன் அவங்க ஏதாவது அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஏதாவது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலனால அவங்களுடைய சர்வீஸ் சேலரி எதுவுமே மாறாது. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஜென்ரலாக இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் உண்டு தான். நெக்ஸ்ட் வந்து ஆனால் இவங்களுக்குள்ள சேலஞ்சஸ் அட் ப்ரெசன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய கரப்ஷன், மால் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட்குள்ளேயே நிறைய பிளாக் மணி எல்லாமே வருது. ஸோ அதுக்கான கணக்குகள் தான் இவங்களால கரெக்டாக வந்து காட்ட முடியல, எங்கே பணம் போகுது எங்கே வருது. ஸோ நம்மளே வந்து நம்ம வீட்டில் யாராவது தெரியாமல் செலவு பண்ணி அதை வந்து வாய் திறக்காமல் இருந்தாங்கன்னா அங்கே வந்து நமக்கு அந்த கரெக்டாக கணக்கு பார்க்க முடியாதுல. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து கவர்மெண்ட் லெவலில் வந்து இருக்கும். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டை தவிர்த்து PPP அதாவது ப்ரைவேட் இதையும் சேர்த்து இவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வராங்க. ஸோ அதுவும் இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. அண்டு இவங்களுக்கான வேலை இது தான் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் இன்னும் தெளிவாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம வந்து இந்த ரெண்டு இதில் வந்து ஒரு 2 8 marks மாதிரி பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து நான் எப்படி இதை வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணணுன்றதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து ஃப்ரைடே வந்து 15 marks இந்த டாப்பிக்லேருந்து 15 marks வந்து பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒரு 50% தான் கவர் பண்ணுறேன். நம்ம பின்னாடி வந்து நாங்களும் இப்போ தான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ பின்னாடி போக போக நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. கண்டினியூஸாக படிங்க. நம்ம இப்போ போடுற சின்ன சின்ன விஷயமும் பின்னாடி ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயமாக தான் தெரியும். மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஆனால் வந்து நமக்கு தேவை வந்து வேலை, அதுக்காக நம்ம 2.5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயுமே நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்க தேவையில்லை. இந்த 2 மாதம் தான் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கும். இந்த எக்ஸாம்னா இவ்வளோதான ஒரு புரிதலுக்காகவும் தான் இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வேறு எதுலையுமே வந்து வேறு யார் என்ன சொன்னாலும் பெருசாக வந்து இது கேட்க தேவையில்லை. நம்மளுடைய வேவை கரெக்டாக பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஸோ இதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.